உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள இந்திய மாணவர்களும் இந்திய நாட்டவர்களும் உடனடியாக அந்த நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது கிடைக்கக்கூடிய ரயில் போன்ற போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது இதனிடையே கங்கை செயல்திட்ட நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்காக இந்திய விமானப்படை மீட்பு நடவடிக்கைகளில் இணைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குறைந்த காலக்கெடுவிற்குள் அதிக அளவிலான மக்களை மீட்டுக் கொண்டு வருவதை இந்திய விமானப்படையின் திறன் உறுதி செய்யும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் மனிதா விமான உதவிகளை திறம்பட வழங்குவதிலும் இந்திய விமானப்படையின் பங்கு உதவியாக இருக்கும் என்றார் கங்கை செயல் திட்டத்தில் இன்று தொடங்கிய இந்திய விமானப்படையின் சி பதினேழு விமானங்கள் பங்கேற்கும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கங்கை செயல் கீழ் ருமேனியாவின் புகரஸ் நகரிலிருந்து இன்று ஒன்பதாவது சிறப்பு விமானம் மூலம் இந்திய மாணவர்கள் இருநூற்று பதினெட்டு பேருடன் புதுதில்லி வந்தடைந்துள்ளனர் முன்னதாக எட்டாவது சிறப்பு விமானத்தின் மூலம் இந்திய மாணவர்கள் இருநூற்று பதினாறு பேர் இன்று காலை புதுதில்லி திரும்பினர் இதேபோன்று ஏழாவது சிறப்பு விமானம் மூலம் புசரஸ் நகரிலிருந்து இந்திய மாணவ மாணவிகள் நூற்று எண்பத்தி இரண்டு பேருடன் நேற்று இரவு மும்பை வந்தடைந்தது